ஹே அல்ஜே ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லாவண்யா ஜெயக்குமார், லாவண்யா ஜெயக்குமார் .com-லேருந்து. என்கிட்ட நீங்கள் அதிகமாக கேட்ட கேள்விகளில் ஒன்று, லாவண்யா மேம், எனக்கு இங்கிலீஷ் பேச ரொம்ப ரொம்ப ஆசை, ஆனால் நான் ட்ரை பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா, அதனால் அசிங்கப்பட்டுட்டேன்னா, அதனாலே நான் ட்ரை கூட பண்ணுறதில்ல, எனக்கு இங்கிலீஷ் பேச ஆசை ஆனால் ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. இந்த கேள்வி பல விதங்களில் பல வடிவங்களில் நீங்கள் அடிக்கடி எனக்கு கொடுத்துட்ருக்கிறது. இன்றைக்கி நான் உங்களோட இங்கிலீஷ் பேசுகிற பயத்தை உங்ககிட்டருந்து உதறி தள்ள வைக்க போகிறேன். அதுக்காக என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த சம்பவம் நான் 12th படிக்கும்போது ஸ்கூலில் நடந்த சம்பவம். நான் சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்திருந்தேன். எங்களோட ஸ்கூலில் எப்படி இருக்கும்னா, இங்கிலீஷ் மீடியமாக நாங்கள் 12A1 சொல்லுவோம், தமிழ் மீடியம் சயின்ஸ் ஸ்ட்ரீமை 12A2 சொல்லுவோம். இந்த ரெண்டு கிளாஸ் ரூம்ஸுமே ஆப்போசிட் ஆப்போசிட்டில் ஒரே காரிடாரில் அமைஞ்சிருக்கும். 12A1 12A2 ஒரே விஷயத்தை தான் நம்ம படிப்போம், படிக்கிற மீடியம் தான் மாறுது. அவங்க இங்கிலீஷில் படிக்கிறாங்க, நம்ம தமிழில் படிக்கிறோம். ஏன் ரொம்ப அருகாமையில் அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட கிளாஸ் ரூம்ஸை டீச்சர்ஸ் ஒரு கிளாஸ் முடிச்சுட்டு அவங்களுக்கு அடுத்த பீரியட் இருக்கும்போது டக்குன்னு இங்கே மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த லாஜிஸ்டிக்ஸ் ரீசன்ஸ்க்காக அவங்க அப்படி அமைச்சிருக்காங்க. சில நேரங்களில் எங்களோட டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸாமினேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப பக்கமாக வந்துருச்சு, நமக்கு இந்த சிலபஸ் முடிக்க டைம் இல்லைன்ற நேரத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, ரெண்டு கிளாஸ் ரூமையும் கிளப் பண்ணி அவங்க ஒன்றா பாடம் நடத்துவாங்க. இது மேத்ஸ், இங்கிலீஷ், பாட்னி, ஜுவாலஜி, நிறைய நேரங்களில் எல்லாத்துக்குமே நடக்கும். அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. அது எங்களோட பாட்னி கிளாஸில். எங்களோட பாட்னி மிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, 12A1 12A2 ரெண்டு பேரையுமே ஒரே ரூமில் அசம்பிள் பண்ண வச்சாங்க. இந்த பக்கம் ஃபுல்லாகவே 12A1 உட்காந்துட்டு இருக்காங்க, இந்த பக்கம் ஃபுல்லாக தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸான நாங்கள் 12A2 ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருக்கோம். யாராவது ஒருத்தர் அந்த பாடத்தை படிப்போம் இல்லையா, அன்னைக்கு என்ன டீச்சர் நடத்த போகிறாங்களோ அதுக்கு ஒரு மாணவர் ரெப்ரசன்ட் பண்ணி எந்திரிச்சு படிப்பாங்க. நிறைய நேரங்களில் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸான நாங்கள் தான் படிப்போம், டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அது தமிழில் தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அதிக நேரங்களில். ஏன்னா நாங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்க முடியும், அவங்களும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் அதை நிறைய நேரங்களில் ஃபாலோ பண்ணிக்க முடியும். இதே அவங்க இங்கிலீஷில் நடத்தினா அவங்களால ஃபாலோ பண்ண முடியும், எங்களால் நிறைய பேரால் ஃபாலோ பண்ண முடியாது, கரெக்டாக? அதனால் ரெண்டு பேரையுமே கிளப் பண்ணியிருக்கும் போது டீச்சர் வந்து தமிழில் தான் பாடம் நடத்துவாங்க. அன்னைக்கான லெசனை படிக்கிறதுக்கு நான் தான் ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தேன். நான் பாட்டு எழுந்திரிச்சு அந்த பாட்னி புக்கில் இருக்க லெசனை படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் பாட்டு படிச்சுட்டு போயிட்டே இருக்கேன். டீச்சர் வந்து அங்கங்கே நிறுத்தி கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்கோம். திடீர்னு ஒரு சமயத்தில் அந்த 12A1 பக்கத்துலேருந்து குபீர்னு ஒரு சிரிப்பு. எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே 12A2 ஃபுல்லாக அமைதியாக, எதுக்கு இவங்க லூஸ் மாதிரி சிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு நாங்கள் பாட்டு அப்படின்னு யோசிச்சுட்ருக்கோம். எனக்கும் அப்படியே ஸ்டன் ஆகி நான் நின்றுட்டேன். எதுக்கு சிரிக்கிறாங்க, எங்கே இங்கே மிஸ்டேக் எதுவுமே பண்ணலையே, நம்ம ப்ராப்பராக தானே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் என்ன பண்ணாங்க, சைலன்ஸ்னு அவங்கள வார்ன் பண்ணிவிட்டு 12A1 வார்ன் பண்ணிவிட்டு என்னை மேலே படிக்க சொன்னாங்க. கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, நாங்கள் எங்களோட கிளாஸ் ரூமுக்கு திருப்பி வந்துட்டோம். எனக்கு கியூரியாசிட்டி தாங்கலை, ஏன் சிரித்தாங்க, ஏன் 12A1 சிரித்தாங்க, ஏன் 12A1 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சிரித்தாங்க அப்படின்ற கியூரியாசிட்டி எனக்கு தாங்கலை. ஏன்னா பயங்கரமாக அப்படியே கிண்டல் பண்ணுற மாதிரி, அவங்களுக்குள்ளேருந்து கொப்பளிக்கிற மாதிரி அந்த சிரிப்பு வந்துச்சு. எப்படியாவது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன் அவங்க சிரித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 12A1 எனக்கு ஒரு பொண்ணு தெரியும், அவகிட்ட கேட்டேன். ஏய், நான் பாட்டு படிச்சுட்டு தானே இருந்தேன், ஏன் திடீர்னு நீங்கள் சிரிச்சிங்க லூஸ் மாதிரி அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பாட்னி லெசன் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சயின்டிஸ்டோட பேர் வந்துச்சுல, அது கிரெக மெண்டல். நீங்கள் கிரிகோர் மெண்டல்னு படிச்சிங்க, அதனால தான் நாங்கள் எங்களாலே முடியாமல் சிரிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. வாவ், வாட் அன் அமேசிங் லெசனில். எனக்கு இங்கே ரெண்டு சாய்ஸ் இருக்குது, கரெக்டாக? நான் இங்கே இதை ஒரு இன்சல்ட்டாக பார்க்கலாம், இல்லாட்டி எனக்கு ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம். இங்கே நான் ஒரு பெரிய ப்ரொனன்சியேஷன் அண்ட் ஸ்பெல்லிங்கான லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்தேன். கிரக மெண்டல் அப்படின்ற இந்த இங்கிலீஷ் ஸ்பெல்லிங்கை நம்ம தமிழில் எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கி ரி கோ இர் ஸ்பேஸ் மே இன் டா இல். நம்மகிட்ட டா ட டிஃப்ரென்ஸ் கிடையாது தமிழில், ஒரே ஒரு டா தான், அதை வச்சு தான் நம்ம மெண்டலுக்கும் மெண்டலுக்கும் மேனேஜ் பண்ணிக்கணும். தமிழில் கிரிகோர் மெண்டல் அப்படின்னு இருக்கும்போது நம்மளுக்கு வேறு ஒரு விதமாகவும் இதை படிக்கலாம் அப்படின்ற அந்த நாலேஜ் நம்மக்கிட்ட கிடையாது. நம்மக்கிட்ட கிடையாத ஒரு நாலேஜை நம்ம எப்படி அப்ளை பண்ண முடியும்? எங்கள் யாருக்குமே அது தெரியாததால், 12A2 ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்குமே தெரியாததால்
எங்களுக்கு அங்கே சிரிக்கணும்னு தோணலை. ஏதோ ஒரு கிரிகோர் மெண்டல்னு ஒரு பொட்டானிக்கல் சயின்டிஸ்ட் இருந்திருக்கார் போல இருக்குன்னு நாங்கள் அதை கடந்து செல்கிறோம். ஆனால் அதை அவங்களுக்கு நம்ம தப்பு பண்ணுறோம், இது ஒரு ஆப்வியஸ் மிஸ்டேக்குன்னு தெரிஞ்ச அவங்களுக்கு கண்டிப்பாக நம்மளை பார்த்து சிரிக்கணும்னு தான் தோணும். இந்த சம்பவம் தெரியவே தெரியாது, ஆனால் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், ஒரு கிரேவ் எரர். இந்த மிஸ்டேக் பண்ண என் மேலே தப்பா இல்லாட்டி அதை பார்த்து சிரிச்ச அவங்க மேலே தப்பா? என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் மேலேயும் தப்பு கிடையாது. இந்த இன்சிடெண்ட்லேருந்து நான் உங்களுக்கு 5 லெசன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், வென் யூ ஆர் இன் தி ப்ராசஸ் யூ டோன்ட் நோ வாட் யூ டோன்ட் நோ. நாம் ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போது நம்ம மிஸ்டேக் பண்ணி தான் அதிலிருந்து ரெக்டிஃபை ஆகும். எனக்கு இங்கே என்ன மிஸ்டேக் நான் பண்ணுறேன் அப்படின்னே எனக்கு தெரியாது, ஆனால் இங்கே நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அது யாருக்கு தெரியுது? என்னோட ஒரு 10 சாப்டர் அஹேடாக இருக்கவங்களுக்கு, என்னோட ஒரு 10 படி முன்னாடி இங்கிலீஷில் இருக்கிறவங்களுக்கு தெரியுது. அவங்க கூட நான் இங்கிலீஷ் பேச ட்ரை பண்ணும்போது அவங்க ரொம்ப படிகள் முன்னாடி இருக்கிறதால அவங்க சின்னதாக சிரிக்கிறதுக்கோ இல்லை நம்மளை கரெக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு சொல்கிறதுக்கோ அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. இரண்டாவது லெசன், யூ கேன் ஃபீல் அஷேம்ட் ஆர் யூ கேன் மூவ் ஆன். இந்த ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்மகிட்ட இருக்குது. நான் அங்கேயே நின்றுக்கிட்டு ஐயையோ கிரிகோர் மென்டல்னு சொல்லிட்டேனே, எல்லா பொண்ணுங்களும் இனிமேல் நம்ம பார்க்கும்போதெல்லாம் அந்த பேர் தான் ஞாபகம் வரப்போகுது, இப்படி ஒரு இன்சல்ட் ஆகிடுச்சே ச்சே அப்படின்ட்டு நான் அங்கேயே உட்காந்துட்ருக்கலாம். அந்த ஒரு இன்சிடெண்ட்டில் அந்த ஒரு ஷேம்ஃபுல்லான ஃபீலிங்லேயே நான் உட்காந்துட்ருக்கலாம். இல்லாட்டி, ஓ வாவ், இன்னைக்கு சூப்பர்பான ஸ்பெல்லிங் அண்ட் ப்ரொனன்சியேஷனுக்கான அமேசிங் லைஃப் லெசன் நம்ம கற்றுட்ருக்கோம். இனிமேல் எங்கெல்லாம் ஒரு சயின்டிஸ்டோட பேர் வருதோ பக்கத்தில் என்னோட ஒரு பொண்ணு தெரிஞ்ச பொண்ணு இருக்கால, அவளோட புக்கை வாங்கி அதுக்கான இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் என்ன அப்படின்றத பக்கத்தில் நோட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ற அந்த க்யூரியாசிட்டியை நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். அப்போ எனக்கு அந்த இங்கிலீஷ் மீடியம் படித்த A1 ஸ்டூடெண்ட்டோட புக்கை வாங்கி பக்கத்துலேயே அந்த சயின்டிஸ்டோட ஸ்பெல்லிங்கை எழுதிக்கிறதுக்கு தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததே தவிர, இப்போ இருக்கிற மாதிரி நம்ம கை கடக்கமாக ஒரு ஸ்மார்ட் ஃபோனோ ரொம்ப ஈஸியாக கூகுளோ எனக்கு அப்போ இல்லை. அட்லீஸ்ட் அப்போ இருந்திருந்தாலும் எனக்கு அது பரிச்சயம் இல்லை. இப்போ நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம்? எக்ஸ்கியூஸ் சொல்லி, எனக்கு ரொம்ப அசிங்கமாயிடுது, எனக்கு ரொம்ப கேவலப்படுத்திடுறாங்க, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகிடுது, எனக்கு ரொம்ப தாழ்வு மண்பணமே ஆகிடும், நான் ட்ரை கூட பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு நமக்குள்ளவே ஒரு மட்டுப்படுத்திக்கிற வார்த்தைகளை சொல்கிறோமா? இல்லை, நான் இதை ட்ரை பண்ணேன், இன்றைக்கி இதை லேர்ன் பண்ணிக்கிட்டேன், எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட் கொடுத்தது இந்த லெசன், நான் அடுத்ததுக்கு மூவ் பண்ணுறேன்ற மாதிரி நம்மளோட மைண்டில் என்ன மாதிரி நமக்கு கிடைச்ச பாடத்தை நம்ம பதிக்கிறோம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மூன்றாவது லெசன், மோஸ்ட்லி பீப்புள் லாஃப் அட் தி இன்சிடெண்ட் நாட் அட் த பர்சன். எனக்கு நடந்த சம்பவத்தில் என்னை பார்த்து அவங்க சிரித்தாங்க A1 ஸ்டூடெண்ட்ஸ்? கண்டிப்பாக கிடையாது. அந்த இன்சிடெண்ட்டை பார்த்து சிரித்தாங்க, என்னோட மிஸ்டேக்கை பார்த்து சிரித்தாங்க, என்னை பார்த்து சிரிக்கல. புரியுதா உங்களுக்கு? இந்த டிஃப்ரென்ஸை என்றைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ, ஒருத்தவங்க நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்க, ஒருத்தவங்க நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னும் போது நம்ம எப்படி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறோம்னா, என்னையே அவங்க பயங்கரமாக இன்சல்ட் பண்ணிட்டாங்க, என்னை இன்சல்ட் பண்ணிட்டாங்க, இனிமேல் நான் இதை எதுவுமே பண்ண மாட்டேன், இதெல்லாமே வேஸ்ட்டு, நான் வேஸ்ட்டு, அந்த மாதிரி நினச்சிக்கிறோம். இல்லை, அவங்க அந்த இன்சிடெண்ட்டை தான் பார்த்து சிரிச்சிருக்காங்க. ஓகே, இப்படி இப்படி யோசிச்சுக்கோங்க. என்னை பார்த்து அவங்க சிரிக்கல, என் மிஸ்டேக்கை பார்த்து சிரிச்சிருக்காங்க. நான் இங்கிலீஷ் பேசும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணேன், ஆமாம் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம், மிஸ்டேக் பண்ணி தான் ஆமாம், அதை பார்த்து அவங்க சிரிச்சிருக்காங்க, என்னை பார்த்து அவங்க சிரிக்கல. இந்த ஒரு முக்கியமான லெசனை நீங்கள் புரிஞ்சுக்கும் போது ஃபியர்லெஸ் ஆகிடுவீங்க. இந்த ஒரு மைண்ட் ஷிஃப்டை மட்டும் உங்களுக்குள்ளே நீங்கள் அலோவ் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபியர்ஸை ஓவர் கம் பண்ணுவீங்க, உங்கள் மனத்தடைகளை தாண்டுவீங்க, நிறைய 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 ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. நான்காவது லெசன், உங்களோட ஃபியர், நீங்கள் இப்போ பிகினராக இருக்கீங்க, ஜீரோவில் இருக்கீங்கன்னாலும் உங்களுக்கு பயங்கரமாக பயம் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி 25 அந்த மார்க் அடைஞ்சிட்டீங்க, அப்போவும் உங்களுக்கு பயம் இருக்கும். நீங்கள் 50வது படியை அடைஞ்சிட்டீங்க, அப்போவும் உங்களுக்கு பயம் இருக்கும். நீங்கள் 95வது படியை அடைஞ்சிட்டீங்க, நீங்கள் இங்கிலீஷ் சரளமாக பேசுகிறீங்க, அப்பவும் உங்களுக்கு பேசும்போது கண்டிப்பாக ஒரு பயம் இருக்க தான் செய்யும். இப்போவும் எனக்குள்ள அந்த பயம் இருக்குது, நான் இங்கே கரெக்டாக பேசுகிறேன்னா, நான் இங்கே இந்த ஒரு வார்த்தையை பிரயோகப்படுத்தும் போது கரெக்டாக இருக்கா அப்படின்றது சில நேரங்களில் என்னோட மைண்டில் அந்த வாய்ஸ்
கேட்டுட்டு தான் இருக்குது. ஏன்னா இது என்னோடய செகண்ட் லாங்குவேஜ், இது என்னோடய தாய்மொழி மாதிரியான ஒரு புலமையை எனக்குள்ள ஒன்றா அது கலந்தில்லை. தமிழ் எனக்குள்ள ஒன்றா இருக்குது, ஆங்கிலம் ஏதோ ஒரு பக்கத்தில் அப்படி நின்றுட்டுருக்கு. ஓகே, அதை நான் தேவையான போது யூஸ் பண்ணிக்கிறேன் என்னோடய ப்ரொஃபஷனுக்காக, அதில் இம்ப்ரூவ் ஆகிறதுக்காக. அது என்னோட மிஸ்டேக் கிடையாது. என்னோட தாய்மொழியை நான் ரொம்ப 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 சூப்பராக பேசுகிறேன், அதில் என்னோட ஐடியாஸை நான் மற்றவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறேன், அதை ஒரு நல்ல கருவியாக நான் ட்ரீட் பண்ணுறேன். அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். இங்கிலீஷ் எனக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கிற ஒரு ஊறுகாய். அந்த ஊறுகாவை நான் தட்டில் முழுக்க நிறச்சி வச்சுட்டு சாப்பிடணும், நான் முதல்லையே அந்த 100 மார்க்கை அடைஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக இந்த ஒரு தாட்டை உள்ளே கொண்டு வாங்க. நான் முதல் படியில் நிற்கும் போதும் எனக்கு பயம் இருக்கும், 20 படியில் நிற்கும் போதும் பயம் இருக்கும், 90 படியில் நீங்கள் நிற்கும் போதும் கண்டிப்பாக பயம் இருக்கும். ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறவங்க கூட நீ ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுப்பா அப்படின்னும் போது அவங்களுக்கு ரொம்ப தைரியமானவங்க கூட கொஞ்சம் தடுமாறுவாங்க. அங்கே போய் நின்றுட்டு ஏன் என்னோடய வார்த்தைகள்லாம் என்னோடய இங்கேயே நின்றுச்சு, நெஞ்சுக்குழியிலேருந்து வரமாட்டேங்குதே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுவாங்க. எனக்கு இந்த சம்பவம் நடக்கும்போது எல்லா கண்களும் என்னை பார்த்துட்ருக்கு. அப்போ என்னோடய ஈகோ என்ன பண்ணும், ஐயோ எல்லோரும் உன்னை பார்த்து சிரிச்சிட்டாங்களே, இது தேவையா, நெக்ஸ்ட் டைம் எந்திரிச்சு நீ படிக்கிறேன் கிடிக்கிறேன்னுட்டு கிளாஸ் முன்னாடி உன்னை பிச்சுடுவேன் பிச்சு அப்படின்னு தான் சொல்லும். ஏன்னா என்னோடய ஈகோ இன்னும் என்ன நினைக்குதுன்னா, என்னை சுற்றி உட்கார்ந்துருக்கவங்களாம் அந்த கண்கள்லாம் என்னோடய எனிமி, ஒரு பகைவனோட இடத்துக்குள்ளே நான் போய் உட்கார்ந்துருக்க மாதிரியும், அவங்க கண்கள்லாம் என் மேலே இருக்கிற மாதிரியும், அது எப்போ வேணால் என் வந்து என்னை அட்டாக் பண்ணுன்ற மாதிரியும், இல்லை ஏதோ ஒரு காட்டு விலங்குகள்லாம் என்னை அச்சுறுத்துது அந்த ஒரு ஸ்டேஜுக்கு தான் என்னை கொண்டு போய் எப்படி உன்னை பாதுகாக்கலாம் லாவண்யா அப்படி தான் ட்ரீட் பண்ணும். ஆனால் என்னோடய மைண்டோட ட்ரிக்கரிஸ், அந்த மனம் என்னெல்லாம் தில்லுமுள்ளு வேலைலாம் பண்ணுன்றது எனக்கு தெரியும் போது, ஏ நான் இங்கே க்யூரியாசிட்டி அப்ளை பண்ணுறேன், என்னோடய பயத்தை நீங்கள் ரொம்ப தைரியத்தால் வெல்ல முடியாது, க்யூரியாசிட்டியால் வெல்ல முடியும். க்யூரியாசிட்டினா ஒரு கட்டுக்கடங்காத ஆர்வம், ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, ஏன் இது இப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஏன் இது இப்படி நடக்குது, ஏன் இங்கே இதை அப்ளை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிறது. 5வது லெசன், இங்கிலீஷ் ஸ்டேட்டஸ் சிம்பிள் கிடையாது, ஒரு ஸ்கில், அவ்வளோதான். உங்களோட ப்ரொஃபஷனை முன்னேற்றுறதுக்கு, நீங்கள் உங்களோட ஐடியாஸை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு டூல். மேக்ஸிமம் இங்கிலீஷ் நம்மளோட ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நம்மளோட லைஃப் ஸ்டைலை, நம்மளோட ஒரு ப்ரொமோஷன், நம்ம சேலரி ஹைக், கண்டிப்பாக இது தேவைப்படுற இடத்துல உங்களோட ஜாப் பர்ஃபார்மன்ஸ்க்கு இங்கிலீஷ் தேவைப்படுது. கண்டிப்பாக 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 வேணும்னா அங்கே உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாகவும் அது மாறுது. பட் அதை உங்களோட மைண்டில் திணிச்சிக்காதீங்க, ஓகேவா. நான் இங்கிலீஷ் ரொம்ப பீட்டர் விட்டால் நான் பெரிய ஆள், நான் தமிழ் பேசுனா எனக்கு ஓரளவு தான் இங்கிலீஷில் மேனேஜ் பண்ணிக்க முடியும்னா நான் ஏதோ மட்டும், இது ரொம்ப ரொம்ப தப்பு. எனக்கு போர்ச்சுகீஸ் தெரியாது, எனக்கு மாண்ட்ரின் தெரியாது, எனக்கு வந்து ஃப்ரெஞ்சு தெரியாது, எனக்கு ஹிந்தி தெரியாது, அப்போ இந்த லாங்குவேஜஸும் என்னை அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ண வைக்கணும்ல, நான் மட்டும், ஏன்னா எனக்கு இந்த லாங்குவேஜஸ்லாம் தெரியாதுன்னுட்டு. ஏன் நம்ம இங்கிலீஷில் மட்டும் அது ஃபீல் பண்ணுறோம், ஏன்னா அதை ஒரு நம்ம ஸ்டேட்டஸ் சிம்பிளாக ஒரு அந்தஸ்து கொடுத்து வச்சுருக்கோம். வெள்ளக்காரன் வெளியே போயிட்டான், ஆனால் இங்கே அவன் உட்காந்துட்டு நம்மளை ஆட்சி செஞ்சுட்டு தான் இருக்கான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இங்கிலீஷை நான் ஸ்கில்லாக கன்சிடர் பண்ணணும், ஸ்டேட்டஸ் சிம்பிளாக கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னுட்டு. ஆனால் உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது, அவங்க இங்கிலீஷை ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் மாதிரி தான் கன்சிடர் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் நம்ம புத்திமதியெலாம் சொல்லி அவங்கள திருத்தவே முடியாது, அவங்க எப்படியோ போயிட்டுருக்கட்டும், ஓகே. ஏன் அப்படின்னா அவங்க லாவண்ய ஜெயக்குமாரோட வீடியோஸ்லாம் பார்க்கல, அவங்கள திருத்தவே முடியாது நீங்கள், ஓகேவா. ஸோ அவங்களோட மைண்ட் செட்டை மாற்றுறது கஷ்டம், ஆனால் உங்களோட மைண்ட் செட்டில் கண்டிப்பாக நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க முடியும். உங்களை பார்த்து சிரிக்கிறவங்களை மன்னிச்சு விட்டுட்டு நம்ம பாட்டு நம்மளோட இங்கிலீஷை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்போம். உங்களோட இங்கிலீஷை நீங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஃபியர்ஸை நீங்கள் ஓவர் கம் பண்ணி உங்களால் ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்க முடியும். அதுக்கு உங்களுக்கு உபயோகப்படுறது என்னோட இங்கிலீஷ் மாஸ்டரி கோர்ஸ். நான் அதை TLSRW அப்படின்ற ஃப்ரேம் ஒர்க்கில் உருவாக்கியிருக்கேன். உங்களோட திங்கிங், உங்களோட லிஸ்னிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங், இதுக்கெல்லாமே நான் நிறைய எக்ஸசைசஸ் கொடுத்துருக்கேன். அதை தவிர வொகாபுலரி டெவலப்மெண்ட்,
ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் தனி மாடியூலும் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த TLSRW ஃப்ரேம்ஒர்க்கை உங்களோட லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கள். என்னோட இங்கிலீஷ் மாஸ்டரியில் இருக்க க்ரியேட்டிவான ரொம்ப ஜாலியான எக்ஸசைசஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நம்மளோட கம்யூனிட்டி டேப்பில் போய் பாருங்கள், நான் கன்சிஸ்டண்ட்டாக நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். யூடியூப் ஸ்டோரிஸ்லையும் நான் நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். இங்கிலீஷ் மாஸ்டரிக்கு டெய்லி 3-4 டெஸ்டிமோனியல் நம்மளோட அமேசிங் எல்ஜே ஃபேமிலிக்கிட்டிருந்து எனக்கு தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது உங்களோட இங்கிலீஷ் ஃபியர்ஸ்லேருந்து வெளியே வர்றது. அதுக்கு கண்டிப்பாக இங்கிலீஷ் மாஸ்டரியில் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ முடியலனாலும் உங்களால் எப்போ முடியுதோ அப்போ வந்து ஜாயின் பண்ணலாம். இது ஒரு ஆன்லைன் கோர்ஸ். உலகத்தின் எந்த மூலையிலிருந்தும் நீங்கள் உங்களோட ஸ்மார்ட் ஃபோன், ஒரு லேப்டாப், உங்களோட டெஸ்க்டாப் எதில் வேணும்னாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். lavanyajayakumar.com இங்கிலீஷ் மாஸ்டரி கோர்ஸ் இருக்குது. உங்களோட இங்கிலீஷ் பேசுகிற பயங்களை ஓவர் கம் பண்ணுறதுக்கு, அதை மீறி அதை உந்தி தள்ளி வாழ்க்கையில் வெல்றதுக்கு கண்டிப்பாக என்னோட பர்சனல் ஸ்டோரி, என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் உங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். எனக்கு நடந்த இந்த இன்சிடெண்ட்லேருந்து 5 முக்கியமான லெசன்ஸும் உங்களுக்கு உங்களோட ஃபியர்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதை உங்களோட லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கள், பெரிய சேஞ்சஸை பார்ப்பீங்க. உங்களை நான் இங்கிலீஷ் மாஸ்டரி கோர்ஸில் lavanyajayakumar.com மீட் பண்ணுறேன்.